கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியான ஒரு தலைப்பு, நான் அசைக்கப்படுவதில்லை என்பதாகும். ஐ வில் நெவர் பி ஷேக்கன் என்பதாகும். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் படகிலே செல்லுகிற ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாம் ஒரு நதியிலோ ஒரு ஆற்றிலோ நாம் படகிலே செல்கிற ஒரு பயணமாக நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆம் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை படகிலே நாம் மிதக்கும் போது அல்லது போகும்போது பிரயாணம் செய்யும்போது அலைகள் நிச்சயமாக அந்த நதியிலே வரும் இல்லையா? அப்பொழுது என்ன நடக்கும்? படகு அசையும். ஐயோ, நாம் அழிந்து விடுவோமோ, வெள்ளங்கள் புரண்டு வெள்ளத்திலே முழுகி விடுவோமோ என்று சொல்லி நாம் பயப்படுவோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல பிரச்சனைகள் வெள்ளம் போன்று வரும்பொழுது, பல போராட்டங்கள் அலைகள் போல மோதும் பொழுது நாம் உடனே பயப்படுகிறோம், திகைக்கிறோம், கலங்குகிறோம். ஐயோ, நான் இந்த பிரச்சனையினால நான் முழுகி விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை அழிந்து விடுவோமோ, என் குடும்பம் அழிந்து விடுவோமோ, என் பிள்ளைகள் அழிக்கப்பட்டு விடுவார்களோ, என் ஊழியம் அழிந்து விடுவோமோ என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம், கலங்குகிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நீ அசைக்கப்படுவதில்லை மகனே, நீ அசைக்கப்படுவதில்லை மகளே என்று சொல்லுகின்றார். ஆனால் எப்பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம், எப்படி நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி நாம் வேதாகம வசனங்கள் ஆதாரங்கள் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசப்போகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அசைக்கப்படாமல் நாம் இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக அசைக்கப்படுவோம். ஆனால் அதை தொடர்ந்து நாம் பயந்து, ஐயோ நாம் அழிந்துட்டோம், நாம் அசைக்கப்பட்டு விட்டோம், இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்று சொல்லி கவலைப்படாம நாம் என்ன செய்யும் பொழுது நாம் ஒரு காலம் ஒருபொழுதும் ஒருவராலும் அசைக்கப்பட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 16:8 வாசிக்கும் பொழுது, Psalm 16:8 முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அங்கே எழுதுகின்றார் சங்கீதக்காரனாகிய தாவீது. ஆக நாம் கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது எந்த சிறிய காரியமானாலும், பெரிய பிரச்சனையானாலும், பெரிய நிகழ்ச்சியானாலும் கர்த்தரை நாம் முதலாவதாக முன்பாக வைத்திருக்க வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வி ஷுட் கிவ் ப்ரையாரிட்டி அண்ட் ப்ரெஃபரன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூனிக் பிளேஸ் டு அவர் லார்ட். ஆமென். ஆக கர்த்தரை நாம் எல்லா காரியத்துக்கும் முன்னாக வைங்க. பாருங்க, நம்முடைய நாட்டில் கூட ஒரு நல்ல திருமண நிகழ்ச்சி ஒரு வீட்டில் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாரையும் வரவழைக்கின்றோம், எல்லாரையும் நாம் மரியாதை கொடுத்து அவளை அழைப்பதில் கொடுத்து அவளை உட்கார வைக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே கூட, திருமண வைபவத்தில் அல்லது வரவேற்பில் கூட, இப்படிப்பட்ட காரியங்களில், பொதுவான நிகழ்ச்சிகளில், ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளில் நாம் அனைவரையும் அழைக்கிறோம், உறவினர்களை அழைக்கிறோம். ஆனால் பாருங்கள், சில உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் கோபித்துக் கொள்வாங்க சில காரியங்களில். எதற்கு, எப்போது அப்படின்னு சொன்னால், அவங்க ஏன் நீங்கள் வரல, ஏன் நீங்கள் இதுக்கு வந்து முதன்மை தாங்கியிருக்கலாமே, முன்னிலை வகித்திருக்கலாமே என்று சில பேர் கேட்டிருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஐயோ என் உறவினர் என்னை முதலாக வைக்கலை, என்னை முன்னாக வைக்கலை, எனக்கு முதலிடம் கொடுக்கலை, முக்கியத்துவம் கொடுக்கலை, நான் எவ்வளவு, நான் தாய் மாமனாக இருக்கிறேன், நான் நெருங்கிய சித்தப்பாவாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அவங்க என்ன செய்யலை, முதலிடம் கொடுக்கல, என்ன முன்ன வைக்கல பார்த்தீங்களான்னு சொல்லி கோபித்துக் கொள்வார்கள். அவர் கோபித்துக் கொள்வதிலே ஒரு அர்த்தமும் உண்டு. காரணம், அவ்வளவு ஒரு முக்கியமானவர்களுக்கு சில வேளைகளை நாம் மறந்தோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது அவர்கள் கோபித்துக் கொள்கிறதை நாம் உலக நடப்புகளிலே நாம் பார்க்கிறோம், நாம் நம்முடைய அனுபவங்களிலே கண்டிருக்கிறோம். அதே போலத்தான் ஆண்டவரும் கூட இன்றைக்கு இயங்குகிறார், ஆண்டவரும் கூட எதிர்பார்க்கிறார்,
என்ன முதலா வைக்கல ஹல்லேலூயா என்ன முதலிடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய சமூகத்துக்கு முன்பாக வரமாட்டேங்கிறாங்க காலையில் எழுந்து என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் ஏங்குகிறவராய் எதிர்பார்க்கிறவராய் அங்கலாய்க்கிறவராய் இருக்கின்றார் அருமையானவர்களே ஆக உங்கள் வாழ்க்கையில எந்த காரியமானாலும் அது சின்ன சின்ன காரியமானாலும் சரி அல்லது பெரிய நிகழ்ச்சிகள் ஆனாலும் சரி முக்கியமான காரியங்களானாலும் சரி நாம் முக்கியஸ்தர்களை நாம் அழைத்திருக்கலாம் பிரமுகர்களை அழைத்திருக்கலாம் தலைவர்களை அழைத்திருக்கலாம் ஏன் நம்ம பாஸ்டர்களை பெரிய பெரிய ஊழியக்காரர்களை நீங்கள் அழைச்சிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்கும் முதன்மையும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நாம் கூட பார்க்கின்றோம் மத்திய சுவிசேஷம் 6:33 நமக்கு தெரிந்த வசனம் என்ன சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆமென் ஆகவே எனக்கு அருமையானவர்களே கர்த்தருக்கு நாம் முதலாவதாக இடம் கொடுப்போம் கர்த்தரை எந்த காரியத்துக்கு முன்பாக வைக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குமா ஒன்றும் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது ஹல்லேலூயா பாருங்கள் யாத்ராகமம் 33:13-15 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தராகிய தேவன் அங்கு மோசேயை இடத்துல சொல்லுகிறார் நீயும் உன் ஜனங்களை அழைத்து கொண்டு தொடர்ந்து கானான் தேசத்துக்கு பிரயாணம் செய் என்று சொல்லும்போது அங்கே மோசே உடனடியாக சொல்லுகிறார் கர்த்தாவே நீர் எனக்கு எங்களுக்கு முன்பாக வராவிட்டால் நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அங்கே ஒரு சிறு பிள்ளையை போல அடம்பிடிக்கிறதை பார்க்கிறோம் அநேக குழந்தைகளை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வீட்டில் குழந்தைங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்தால் தான் நான் போவேன் என்று தகப்பனை பார்த்து தாயை பார்த்து சொல்லுவாங்க காரணம் என்ன அவங்க பெரியவங்க அவங்க என்னை பாதுகாப்பாங்க அவருடைய அரவணைப்பு எனக்கு தேவை அவருடைய ஆதரவு எனக்கு தேவை அவருடைய பாதுகாப்பு எனக்கு தேவை என்று சொல்லி அந்த சிறு குழந்தைகள் கூட பெற்றோரை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே தான் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியமானாலும் கர்த்தரை நாம் முன்பாக வைக்க வேண்டும் மோசே சொன்னார் நீர் முன்பாக வந்தாதான் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அது மாத்திரமல்ல இந்த உலகம் எங்களை அறியும் என்னவென்று அறியும் நாங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் அறிவார்கள் என்று சொன்னார் கர்த்தரை நாம் முன்னால் வைக்கும் போது இயேசு கிறிஸ்து முதலிடத்தை அவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது இந்த உலகம் அறியும் அவருக்கு முன்னால ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவனை வழி நடத்துகிறார் அற்புத விதமாக நடத்துகிறார் என்று சொல்லி இந்த உலகத்தார் அறிவார்கள் அருமையானவர்களே ஆனால் நாம் எதை முன்பதாக வைக்கிறோம் யாரை முன்பதாக வைக்கிறோம் பாருங்க உலக காரியங்களை முதலாவது வைக்கிறோம் காலையில எழுந்த உடனே நம்ம முதன் முதலாக ஓடி தேடி நாடுகிற காரியம் செய்தித்தாளை நாம் நாடுவோம் அல்லது கிச்சனை போய் நாடுவோம் குக்கிங் பண்றதுக்கு அல்லது நம்ம டிவியை போட்டு நியூஸ் கேட்கறதுக்காக நாம் நாடுவோம் இப்படிப்பட்ட காரியங்கள் உலக காரியங்களை நாம் நாடுகிறோம் அதுபோல் ஆபத்துகள் விபத்துகள் வரும்போது அல்லது அழிவுகள் வரும்போது நம்ம உடனடியாக யாரை தேடலாம் முதலாவதாக யாரை தேடலாம் என்று சொல்லி நாம ஒரு வியாதி வந்தால் டாக்டரையும் உடனே பிரச்சனை என்றால் நண்பர்களையும் நம்முடைய உறவினர்களை நம்ம நாடுகிறோம் தலைவர்களை நாடுகிறோம் முதலாவதாக கர்த்தரை நாம் நாடுவோம் தேடுவோம் அவருக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுப்போம் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் அது மாத்திரமல்ல நாம் ஒரு காலம் அசைக்கப்பட மாட்டோம் அசைக்க கூடிய காரியங்கள் வரலாம் இல்லை என்று சொல்லவில்லை நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது பிரச்சனைகள் அலைகள் போல வருகிறது எதிர்ப்புகள் எதிரிகள் நமக்கு அழிக்கும்படியாய் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நம்முடைய ஊழியங்களை நம்முடைய வியாபாரங்களை நம்முடைய அழிக்கும்படியாக வரலாம் ஆனால் கர்த்தரை எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் முன்பாக வைத்திருங்கள் சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன எப்பொழுதும் என்று சொன்னால் எல்லா காரியத்திற்கும் எல்லா சூழ்நிலையிலும் In everything, in every circumstances, I will keep my Lord before me. Then I will never be shaken in the Sarakandar. Amen. Priyamanavale, indaikku endha kaaryangalai asaithukondirukkirathu, endha edhirigal ungalai asaikka paakkuraanga, endha edhirppugal, thadaigal, poraattangal, pirachanaigal ungalai azhikka paarkkirathu, vellungal pola, alaigal pola modugiratha, kattarai munbadhaaga vayungal. ஹல்லேலூயா ஏனென்று சொன்னால் அவர் தடைகளை உடைக்கிறவராய் இருக்கின்றார் மீகா 2:13 நாம் வாசிக்கும் பொழுது தடைகளை உடைக்கிறவர் முன்பாக சொல்லுகிறார் வாசிப்போம் மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஹல்லேலூயா
பாருங்க, மூன்று இடத்துல இந்த வசனத்துல மூன்று இடத்துல மூன்று இடங்களில விதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தடைகளை நீக்கி போடுவர், அவர்களுக்கு முன்பாக கடந்து நடந்து போகிறாராம். அடுத்தது அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக செல்வார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆகவே கர்த்தர் பாருங்க தடைகளை உடைக்கும்படியாக அவர் முன்பாக செல்கிறார், நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்படி உட்பிரவேசிக்கும்படியாக அவர் முன்பாக செல்கிறார், அவர் தளபதியாக முன்பாக செல்கிறார். அதனுடைய அர்த்தங்கள் என்ன? நம்மை பாதுகாக்கும்படியாக வருகிறார், நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாக வருகிறார், நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக வருகிறார், நம்மை நம்ம யுத்தத்துல ஒரு தளபதியாய் முன்னின்று அவர் வெற்றி தரும்படியாக அவர் முன்பாக செல்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவருடைய இந்த உலக ராஜாக்கள் நமக்கு தடைகளை விதிக்கலாம், தடை சட்டங்களை விதிக்கலாம், நம்முடைய நம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக தடைகளை உருவாக்கலாம், நம்முடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கு விரோதமான தடைகளை உருவாக்கலாம், சத்துரு உண்டாக்கலாம். ஆனாலும் கர்த்தரை நாம் முன்பாக வைப்போம், ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கின்றார், அவர் பராக்கிரமசாலியாக இருக்கின்றார். ஆமென். அவர் முன்புதாக செல்லும் போது தடைகள் எத்தனை வந்தாலும் அவர் உடைத்து கொண்டே போவார். ஹல்லேலூயா. தடைகள ஓட்டம் என்று ஒன்று சொல்லியிருக்கிறது இல்லையா? ஒலிம்பிக்லேயோ அல்லது நம்முடைய விளையாட்டு நிகழ்ச்சிகளிலோ நம்ம ஸ்கூல்லையோ காலேஜிலோ இருக்கிறது அல்லவா ஹடில்ஸ் என்று சொல்லுவாங்க, 100 மீட்டர்ஸ் ஹடில்ஸ், 400 மீட்டர்ஸ் ஹடில்ஸ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதனுடைய காரியம் என்னென்ன? அந்த விளையாட்டுனுடைய நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால் அந்த தடைகள் வந்து நிறைய தடைகள் அப்படியே வச்சுருப்பாங்க, அந்த ஓடுகிறவர்கள் வந்து ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி ஓடணும். அது அது எதற்காக சொன்னால் வாழ்க்கையில் தடைகள் வரும், அந்த தடைகளை நாம் கடந்து கடந்து சென்று முன்னணியில் சென்று நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது அது ஒரு அந்த விளையாட்டினுடைய ரகசியமாக இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வரட்டும், வந்தாலும் கூட நமக்கு முன்னால கர்த்தர் தடைகளை நீக்கி போட்டு உடைத்து கொண்டே அவர் செல்வாராம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தடைகளை உடைக்க முன்பாக செல்கிறார், நம்மை உட்பிரவேசிக்கும்படியாக நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற அந்த இடத்திலே அவர் வாச அந்த ஆஃபீஸில் அந்த ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் முன்னாக செல்கிறார். எதிரிகள் நம்மை எதிர்த்து வந்து அழிக்க நினைக்கும் பொழுது அவர் யுத்தத்தின் தளபதியாக இருந்து நம்மை நடத்தி சென்று வெற்றி தருவதற்காக அவர் முன்பாக கடந்து செல்கிறாராம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எதற்காக அவர் முன்பதாக நாம் வைத்திருக்க வேண்டும்? அவர் முன்பாக செல்லும் பொழுது கோணலானவிலே அவர் செவ்வையாக மாற்றுவார், செவ்வையான பாதையாக மாற்றுவார். ஆமென். ஆக கர்த்தரை முன்பாக வைத்திருக்கும் போது இத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றது. அருமையானவர்களே பாருங்கள், வேறு எப்பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் பார்க்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏசாயா 45:2-3 இவ்விதமாக கோணலானவிலே செவ்வையாக மாற்றும்படியாக அவர் முன்பாக செல்கிறாராம். சரி, எதற்காக என்று பார்க்கும்போது அவர் இரும்பு தாழ்கால்களை முறித்து வெண்கல கதவுகளை திறந்து அங்கே இருக்கும் பொக்கிஷங்களை புதையல்களையும் நமக்கு தருவதற்காக அவர் முன்பாக கடந்து செல்கிறார். ஆமேன். அவர் முன்பாக செல்லும் போது இத்தனை பலன்கள் நமக்கு இருக்கிறது அருமையானவர்களே. ஆம், ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள், நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உயர்வு, நமக்கு கிடைக்க வேண்டிய வருமான உயர்வு, நமக்கு கிடைக்க வேண்டிய பட்டங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கணம் எல்லாவற்றையும் அவர் தர அவர் முன்பாக செல்கிறார். ஹல்லேலூயா. அவர் முன்பாக செல்லும் போது கோணலானவில் செவ்வையாக மாறும். அது மாத்திரமல்ல, அந்த செவ்வையாக மாறின பிறகு அவர் வெண்கல கதவுகளை இரும்பு தாழ்ப்பாளையும் முறித்து இத்தனை புதையல்களும் பொக்கிஷங்களையும் தரும்படியாக அவர் முன்பாக செல்கிறாராம். ஆமேன். ஆகவே அவரை முன்பாக வைப்போம், முன்பாக வைக்கும் போது இத்தனை ஆசீர்வாதங்கள் பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. சரி, வேறு விதத்தில் எப்படி நாம் அசைக்கப்பட மாட்டோம், எப்படி நான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்தால் நாம் அசைக்கப்பட மாட்டோம்? சங்கீதம் 62:2-6 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கர்த்தரையே நான் நம்பியிருப்பதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று அங்கே சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. சங்கீதம் 62:2-6 வாசிக்கின்றேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். எப்போது நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை? கர்த்தர் தான் என்னுடைய கண்மலை. ஹல்லேலூயா. கர்த்தரே என் ரட்சகர், கர்த்தரே என் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, உறுதியாய் நம்பும் பொழுது நாம் எவராலும் எதுவும் எதனாலும் நாம
அசைக்கப்படுவதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை கன்மலையாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. நாம் யார் யாரையோ நம்புகிறோம், இவரை போல மலை போல தான் நம்பினே அப்படின்னு நம்ம சொல்லுகிற நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததுண்டு. வேதனைப்பட்ட காரியங்கள் உண்டு. கணவனை நம்பினேன், கட்டின கணவன் என்ன நம்பி காப்பாற்றுவான்னு நம்பினேன், ஆனால் யாரையோ கூட்டுட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லி கதறுகிற பெண்மணிகள் எத்தனையோ பேர் உண்டு. ஹல்லேலூயா. அதே போல மனைவிமார்கள் கூட அப்படி, பெண்கள் கூட அப்படி செய்கிறாங்க இல்லையா. பிள்ளைகளை படிக்க வைத்து நம்பினேன், என்னை காப்பாற்றுவாங்க வயதான காலத்தில் என்று சொல்லி நம்புகிறோம். ஆனால் அவர்களும் நம்மளை கைவிட்டு அங்கேயே நம்ம மனைவியே அடைக்கல என்று புகுந்து கொள்ளும் பொழுது பெற்றோர் கதறுகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஆனால் இந்த நாளில ஒருவேளை உங்களை உங்கள் உலக வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அசைக்க நினைக்கலாம், பல எதிரிகள் உங்களை அசைக்க நினைக்கலாம். ஆனால் யாரையும் நம்ம மனுஷனை நம்ம நம்ப வேண்டாம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தராகிய கண்மறையின் மேலே நம் நம்பிக்கை வைக்கும் போது நாம் எவராலும் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புவோம், எக்காலத்திலே நாம் நம்புவோம். மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தைகளின் மேலே, அவருடைய வாக்கு தத்தங்கள் மேலே நம்முடைய வாழ்வை கட்டுவோமானால் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. ஆமேன். எப்பொழுது எப்படி என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 7:24-27 உள்ள வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 7:24-27 வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவிதமாக சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. கண்மலையாகிய அவருடைய வசனங்களை கேட்டு அதன் மேல் கட்டுகிறவன் எவனோ அவன் அசைக்கப்படுவதில்லை. அதாவது அவனுடைய வீடு, கட்டின வீடு எத்தனை புயல் வெள்ளம் காற்று மோதினாலும் அது அழியாது என்று சொல்கின்றார். ஆனால் மணல் மீது கட்டின வீடு அழிக்கப்பட்டுவிடும். புயலும் வெள்ளமும் மோதும் பொழுது அது தரைமட்டமானது, இருந்த இடம் அது காணாமல் போயிற்று என்று நாம் அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். மிகவும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி தான். அடிக்கடி நம்ம பிரசங்களை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, மகனே மகனே, என்னுடைய வசனங்கள் மீது நீ உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வியாபாரத்தை, உன்னுடைய படிப்பை, உன்னுடைய ஊழியத்தை நீ கட்டுவாயானால், கட்டி இருப்பாயானால் எதுவும் உன்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா சொல்வோமா. ஆமென். யாரும் நம்மை அசைக்க முடியாது. ஆம் எனக்கு பிரியமானவர்களே, நாம் எதன் மீது கட்டுகிறோம்? இன்றைக்கு நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தின் மீது கட்டுகிறோமா, அல்லது நாம் சேர்த்து வைத்திருக்கிற பொருட்கள் மீது நாம் கட்டுகிறோமா? நாம் சேர்த்து வைத்திருக்கிற பொன் வெள்ளி இப்படிப்பட்ட உலக பொருட்கள் மீது நம்ம கட்டுகிறோமா? இவையெல்லாம் நம்மை காப்பாற்றிடும், இவையெல்லாம் நம்மை வழி நடத்தி விடும், எல்லாம் நம்மை உயர்த்தி விடும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அதன் மீது நமக்கு வாழ்க்கையை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மணல் ஆகிய அந்த உலக அழிந்து போகிற பொருட்கள் மீது, உலக அழிந்து போகிற காரியங்கள் மீது நம் வாழ்க்கையை கட்டி உயரலாம், அப்படியே நிலைத்து நிற்கலாம் என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அருமையானவர்களே, எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே எத்தனை சூப்பர் ஸ்டார்ஸை பார்க்குறோம். உலகத்தில் அவங்க பெரிய பெரிய பிரமுகர்களை பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கை பெரிய ஒரு கெட்டுப்போன வாழ்க்கையாக, அழிந்து போகிற வாழ்க்கையாக பார்க்குறோம். எத்தனையோ பேர் தற்கொலை செய்கிறார். ஏன்? அவர்கள் பணத்தின் மீது கட்டினாலும், அவங்க பதவியின் மீது கட்டினாலும், அவருடைய பெயர் புகழ் மீது கட்டினாலும், அவர் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லை, கண்மலையாக கிறிஸ்து இல்லை, கண்மலையான வசனங்கள் மீது அவர் வாழ்க்கையை அவங்க கட்டி அவன் நடத்தலை. அதனால் போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வெள்ளங்கள் போல புரண்டு வரும்போது, அலைகள் போல மோதும்போது, பெரும் காற்றும் புயலும் வீசும்போது பிரச்சனையை அவங்க குடும்பத்தில் அவர்களால் சமாளிக்க முடியல, அவர்களால் மேற்கொள்ள முடியல, அவர்களால் வெற்றி பெற முடியல, தோல்வியும் ஏமாற்றமும் வாழ்க்கையிலே விரக்தியும் அடையும் போது அவர்கள் போதைப் பொருட்களை உண்டு அவர்கள் மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை அமெரிக்காவில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் பார்க்கும்போது பெரிய பெரிய சிங்கர்ஸ், பாப்புலர் சிங்கர்ஸ், பேரை சொல்ல நான் விரும்பலை, அத்தனை புகழ் பெயர் பெற்ற பணம் எல்லாம் இருந்தும் கூட அவர் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவர் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவர் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் தங்கள் மணல் வீட்டில் மணல் வீட்டை கட்டினாங்க, பணத்தின் மீதும் பதவியின் மீதும் பொருள் மீது கட்டினாங்க, கர்த்தராக இயேசு மீது கட்டலை, அவர் சொன்ன வார்த்தைகள் மீது கட்டலை, அந்த சத்தியத்தின் மீது கட்டலை, அவர் கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்கள் மீது அவர் நிற்கலை, உலக காரியங்கள் மீது நின்று அது அவர்கள் வாழ்க்கையில வெற்றியை தரும், சந்தோஷம் சமாதானத்தை அது நிலையாக தரும் என்று நினைத்தாங்க. ஆனால் மடிந்து போனார்கள். அநேகர் இப்படியாக ஏமாந்து போறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா.
கண்மலையாக நான் இருக்கிற மகளே, நானே உனக்கு நித்திய கண்மலை. என்னுடைய வார்த்தைகள் அது கண்மலையாய் உறுதியாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையை, உன் திருமண வாழ்க்கையை என் மீது கட்டு. உன் ஊழியத்தை என் மீது கட்டு. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை என் மீது கட்டு. உன்னுடைய படிப்போ, உன்னுடைய எதிர்கால திட்டங்களையோ என் மீது நீ கட்டுவாயானால், என் வசனத்தின் மீது கீழ்ப்படிந்து அதை கேட்பது மாத்திரமல்ல, இந்த வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ என்றுதான் கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறார். மத்தேயு 7 அதிகாரத்துல 24-27 வசனங்களை நீ வாசிக்கும் போது அங்க கர்த்தர் சொல்கிற காரியம், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலின் மேல் கட்டின வீட்டுக்கு நான் ஒப்பாக கூறுவேன் என்று சொன்னார். ஆமேன். ஆகவே நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்பதோடு மாத்திரமல்ல, எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். இன்றைக்கு அநேக டெலிவிஷன்களை எங்களை போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவதாசர்கள், பாஸ்டர்ஸ், உங்கள் சர்ச்சில் எத்தனை வார்த்தைகளை கேட்குறோம், எவ்வளோ சீடிஸை போட்டு கேட்குறோம். ஆனாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், வெள்ளங்கள் வரும்போது, ஐயோ நான் அசைக்கப்பட்டுட்டேன், என் வாழ்க்கை அழிந்து போயிடுமே, என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமே, என் பணம், பொருள், பதவி எல்லாம் அழிஞ்சு போச்சே என்று சொல்லி கலங்கி பயந்து பிசாசுக்கு நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் மீது கட்டுங்க. எப்படி கட்டப்படுவோம் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானே நித்திய கண்மலை, என்னை நம்புகிற, என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் என்னுடையது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தங்களை நாம் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது, அதன் மீது நாம் கட்டும் பொழுது, நாம் எப்பொழுதும் யாராலும் எந்த சக்தியும், எந்த புயலும், எந்த வெள்ளமும் நம்மை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது, நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தரை, நம்முடைய வசனங்களை கண்மலையாக நினைத்து அதன் மீது கட்டுவோமானால் நாம் அசைக்கப்படுவதில்லை. எந்த அலையும், எந்த பெரும் காற்றும், எந்த வெள்ளமும் நம்மை அழிக்க கர்த்தர் விடமாட்டார். ஆமென். ஆக இந்த 3 காரியங்களை நாம் கடைபிடிப்போம். முதலாவதாக கர்த்தரை முன்பாக வைப்போம், நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரையே நாம் கண்மலையாய் நம்பும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் மீது, அவர் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தரை என் வலது பாரசத்திலே வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுதல் என்று சொல்லி 4வதாக தாவீது சங்கீதம் 16 மீண்டுமாய் சொல்கின்றார், கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். 2 காரியங்களே அந்த ஒரே வசனத்தில் சொல்கிறார். கர்த்தரை முன்பாக வைத்திருக்கும் போது அசைக்கப்படுவதில்லை, 2வதாக கர்த்தரை வலது பாரசத்தில் வைத்திருக்கும் போதும் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை முன்னால் மாத்திரம் பெயருக்கு நம்ம வைத்துட்டு இப்போ நம்ம பாருங்கள், காரில் கூட மை பிரசன்ஷியல் கோ பிஃபோர் தி அப்படின்னு அநேக வாகனங்களில் நம்ம ஒட்டியிருப்போம். அது ஒரு மந்திரம் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, அருமையான, அஃப்கோர்ஸ் நம்ம வாக்குத்தான் அதை கடைபிடிக்கும் போது கர்த்தர் பாதுகாக்கிறார், நம்மை சுற்றி சூழ்ந்து பாதுகாக்கிறார் தான். ஆனாலும் அவரை வலது பாரசத்தில் வைத்து கொள்ளும் பொழுதும் நாம் அசைக்கப்படுவதில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? வலது பக்கம் என்ன சொன்னாலே தட் ஹஸ் காட் த ரைட் அண்ட் சுப்பீரியர் பவர். ஆமேன். ஆகவே கர்த்தர் பாருங்க, பிதாவாக வலது பாரசில் விட்டிருக்கிறார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வலதுகரம் தான் நமக்கு எல்லாத்துக்கும், நம்முடைய பொருட்களை தூக்குவதற்கும், நம்ம எல்லா காரியம் செய்வதற்கும் நம்ம உடனே ரைட் ஹேண்டு தான் நமக்கு பயன்படுது இல்லையா? வேறு யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கு உதவி செய்கிறவங்க என்ன சொல்கிறோம், அவருடைய ரைட் ஹேண்டுப்பா அப்படின்னு சொல்கிறோம். வலதுகரம் அத்தனை மேன்மையானது, முக்கியமானது, வல்லமை உள்ளது. ஆகவே அந்த கர்த்தரை நாம் வலது பக்கத்தில் வைக்கும் பொழுது, சங்கீதக்காரன் 91 சங்கீதத்தில் சொன்னது போல, கர்த்தரை நான் வலது பாசில் வைத்திருக்கிறேன், என் வலது பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் என்னை எதிர்த்து வந்தாலும் விழுந்தாலும் அவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். கர்த்தரை முன்பாக வைப்போம், கர்த்தரை நாம் வலது பக்கத்தில் வைப்போம், கர்த்தரையே நாம் நம்புவோம், கர்த்தருடைய வார்த்தைகளின் மீது நாம் கட்டுவோம். நாம் ஒரு காலம், ஒருபொழுதும், ஒருவராலும், ஒரு சக்தியாலும் அசைக்க முடியாது. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் எங்களை பலப்படுத்தி, மகளே மகளே, மகனே மகளே, நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இன்றைக்கு திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளில் நாம் கேட்பதோடு மாத்திரமல்ல, அதன்படி நடப்போம், கடைபிடிப்போம், செயல்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நாம் ஒரு காலம், ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை அசைக்காமல் உறுதியாய் நிலைநிற்க செய்வாராக. ஆமேன். God has chosen his servants to carry the light
of the gospel to those lost in darkness. Pastor Prabhu Isaac and his wife are now settled in the city of Pittsburgh, Pennsylvania, in United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly. And every year, Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ. Pastor Prabhu Isaac has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs. The messages and songs are now telecast regularly through Salvation TV from India and Holy God TV from France. Many who have seen these songs and heard his messages around the world have been blessed. We thank every one of you for your prayers. Since the ministry continues to grow, we require more of your prayers and support. You can partner with us and send your support or contact us at the following addresses. Thank you for your prayers once again, and God bless you.